அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் இரவுக்கான சிந்தனை என்கிற அனுதின இரவு தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜபத்துடன் கேட்பதன் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அவரது அங்கீகாரத்தின்படி வாழும் பொழுது நம்மை ஆளுகை செய்கின்றவர்களாக மறுபடியும் உருவாக்கி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற நல் தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானியல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மாட்சிமை பொருந்தின மகத்துவம் உள்ள வலநாமத்தில் உங்களுக்கு எங்களது மாலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மூன்றாம் மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அனுகிரகம், தயாபரம் நம்மை ஜெயமாய் நடத்தி வந்திருக்கிறது. இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலும் கூட கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக, அவருடைய அங்கீகாரத்தை நாடுவோமாக. அவரது அங்கீகாரம் நம் மீது இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்தி தம்முடைய வளமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மை அழைத்து வந்திடுவார். நாம் கடந்த சில நாட்களாக 119 சங்கீதம் 108 வசனத்தை சிந்தித்துக் கொண்டே வருகிறோம். குறிப்பாக அந்த வசன பகுதியில் உள்ள அங்கீகரித்து என்ற வார்த்தையை நாம் சிந்தித்துக் கொண்டே வருகிறோம். அந்த வார்த்தையை 85 சங்கீதம் 1 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இப்படியாக சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சொல்லுகிறார். நம்முடைய இரவுக்கான சிந்தனை தலைப்பு கர்த்தருடைய அங்கீகாரத்தின் நன்மை. பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட வசன பகுதியிலே கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து என்ற சொற்றொடரிலே பிரியம் என்ற வார்த்தையானது 119 சங்கீதம் 108 வசனத்திலே உள்ள அங்கீகரித்து என்ற எபிரேய வினை சொல்லையே கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தலைப்பு வசன பகுதியிலே பாருங்கள், கர்த்தர் தேசத்தின் மீது பிரியம் வைத்தபடியினால் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினாராம். ஏன் அவர்கள் சிறையிருப்பிற்குள்ளாக சென்றார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போமானால், அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவில்லை. ஆம், கர்த்தரை விசனப்படுத்தி நடந்தார்கள். ஆகவே அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மை நம்முடைய வளமான நன்மைகளுக்குள்ளாக இருக்க செய்வது நம்முடைய சொந்த பலனோ திறமையோ இல்லவே இல்லை. தேவன் நம்மீது பிரியமாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தம்முடைய வளமான நன்மைகளுக்குள்ளாக நாம் இருக்கும்படிக்கு செய்கின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிறைப்பட்டு போயிருப்பீர்களானால், அடிமைத்தனத்தில் இருப்பீர்களானால், இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தராகிய தேவன் உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து நீங்கள் விடுபடும்படியான யுக்தியை உங்களுக்கு கற்றுத்தருகிறார். அதற்கான வழியை காண்பிக்கிறார். நீங்கள் அதிலே நடந்து அந்த யுக்தியை பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். ஆம், தேவனாய் கர்த்தர் உங்களை வளமான நன்மைகளுக்குள்ளாக அழைத்து சென்றிடுவார். நாம் வாசிக்க கேட்ட வசன பகுதியிலே கர்த்தர் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினாராம். பிரியமானவர்களே, நாம் யாக்கோபாக இருக்கிற வரைக்கும் தான் போராட்டம். நாம் இஸ்ரேலாக மாறிவிடும் பொழுது மாம்சத்தோடு பாவத்தோடு நமக்கு எந்த தொடர்பும் இருக்காது. இப்படி சொல்வதனாலே நாம் முழுமையாக பூரணப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரேலராக மாறிவிட்டோமா? இல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேடி வர வர, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் விட்டு கொடுக்க, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளாக இருக்கிறதான யாக்கோபின் குணங்களையெல்லாம் குறைகளையெல்லாம் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்கும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மையே விட்டு கொடுக்க, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ சுவாபத்தை, அந்த பழைய ஜென்ம சுவாபத்தை நம்மை விட்டு அகற்றி போட்டிடும். ஆம், நம்மை யாக்கோபு என்கிறதான குதிகாலினுடைய நிலையிலிருந்து நம்மை விடுவித்து இஸ்ரவேல் என்கிறதான தேவனுடைய இளவரசனாக மாறுகிற ஒரு பாக்கியத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது. எந்த அளவிற்கு நாம் யாக்கோபின் நிலையிலிருந்து இஸ்ரேலுக்கு நிலைக்கு நாம் கர்த்தரை பிரியப்படுத்தினவர்களாக செல்லுகிறோமோ, அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே சிறையிருப்புகள் யாவும் விலகி போய்விடும். அடியேன் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறேன், நாம் மண்ணுக்குரியவர்களாயிராமல் மாம்சத்துக்குரியவர்களாயிராமல் அவைகளினுடைய ஈர்ப்பில் இருந்து நாம் விடுபட்டு ஆவிக்குரியவர்களாக பரிசுத்தவான்களாக விண்ணுக்குரிய காரியங்களின் மீது நாட்டம் கொண்டு வாஞ்சை கொண்டு வாழ வாழ
கர்த்தர் நம்மை வெற்றியாளர்களாக மாற்றிடுவார். இந்த நாளிலும் கூட உலகம், மாமிசம், பிசாசு உங்களை கவர்ந்து இழுக்கிறதான அந்த ஈர்ப்பு எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்காக தேவன் மகத்தான ஜெயங்களை வைத்திருக்கிறார், இந்த சிறையிருப்பு என்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்க போவதில்லை, நான் இவைகளை முற்றிலும் தவிர்த்து விடுகிறதல்ல அவைகளை வெறுத்து விடுகிறேன் என்று சொல்லி வெறுத்துவிட்டு கர்த்தரை பிரியப்படுத்தினவர்களாய் வாழ இன்றைக்கு முன் வாருங்கள். கர்த்தர் இன்றைக்கே இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலேயே உங்களுடைய சிறையிருப்பு யாவையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அடியன் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், உங்களுடைய சுயத்தை பிரியப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும், உங்களுடைய சுயத்திற்கு மரித்தவர்களாய் உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாக கர்த்தருடைய வளமான நன்மையை அனுபவித்து தேவனுடைய வெற்றியின் சின்னங்களாக வல்ல சாட்சிகளாக விளங்கிடுங்கள். இந்த சத்தியத்திற்கு உங்களையே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்பீர்களா? ஒரு விசை புதிதாக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையானவர் குடும்ப விழாவிற்கு சென்றிருந்தாராம். அப்பொழுது அவருடைய பழைய உறவினர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையா இருந்தபடினாலே இவரையும் அந்த செயலில் ஈடுபடும்படியாக வற்புறுத்தினார்களாம். அப்பொழுது இவர், நான் முன்பு பாவியாய் இருந்தேன், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கு அவருக்கு பிரியமாய் வாழ்கிறேன், இந்த பாவ செயல்களை நான் முற்றிலுமாய் வெறுக்கிறேன், நான் உங்களோடு வரப்போவதில்லை, நீங்கள் கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு போய்விட்டாராம். இதனை அங்கு இருந்த அனைவரும் கேள்விப்பட்டு அது முதற் கொண்டு அவரை இன்னும் அதிகமாக மேன்மையாய் எண்ண துவங்கினார்களாம், மதிக்க துவங்கினார்களாம். பிரியமானவர்களே, நம்மை பிரியப்படுத்தாமல் கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்தி நாம் வாழும் பொழுது மெய்யாகவே நாம் உயர்த்தப்படுகிறோம். கர்த்தருடைய அங்கீகாரம் நம்மை வளமான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம்மை நடத்துகிறது. இந்த சத்தியத்திற்கு உங்களையே அர்ப்பணித்து கொடுப்பீர்களா? கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.